எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலா. இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தார், பேலரோட கட்டு சைஸை வந்து மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் வந்துட்டு கம்பெனி கொடுத்துருக்க ஸ்டாண்டர்டைசேஷன் அந்த அளவில் வந்து நம்ம மாற்ற முடியுமா, இல்லை கட்டு சைஸை பெருசு பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம பேலரோட ரைட் சைடில் வந்து நிற்கிறோம். இப்போ கட்டோட சைஸ் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோம் நம்ம வந்து பார்ப்போம். இந்த சின்ன ராட் வச்சு தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஆம்பல் பேலர், கருத்தாருக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு கமெண்ட் ஒன்று போடாதீங்க. எல்லா பேலருக்கும் வந்து ஒரே கான்செப்ட் தான். கட்டோட சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராடு தான். இந்த த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ராடு தான். இந்த ராடை வச்சு எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராடை வச்சு ஒரு கட்டோட ஒரு டைட்னஸை வந்து மட்டும்தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். மற்றபடி நம்ம எதையும் வந்து மாற்ற முடியாது. கட்டு வந்து டைட்டாக்கலாம், லூஸ் ஆக்கலாம், அவ்வளோதான் நம்ம பண்ண முடியும். இந்த ராடு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு 17 சென்டிமீட்டர் லென்த் இருக்குது அப்படின்னா, இந்த 17 சென்டிமீட்டர் லென்த்தை வந்துட்டு நம்ம வந்து ஒரு 15 சென்டிமீட்டராக ஆக்கணும்னா கட்டு வந்து டைட்டாக இருக்கும், ஓகேங்களா. ரெண்டாவது, கட்டை வந்து டைட் இருக்கக்கூடாது, லூஸாக இருக்கணும் அப்படின்னா இந்த 17 சென்டிமீட்டரை என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 19-20 சென்டிமீட்டர், அதாவது ராடை கொஞ்சம் எலாங்கேட் பண்ணிங்கன்னா கட்டோட கட்டு வந்து டைட்னஸ் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், புரியுதுங்களா. இதை வந்து எப்படி எலாங்கேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். இதை மாதிரி ஒரு காட்டர் பின் வந்து இந்த ராடோட பேக் சைடில் இருக்கும், அதை வந்து ஃபஸ்ட்டு கழட்டிக்கணும். வீடியோக்காக நான் முன்னாடி கழட்டி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, இப்போ இந்த ராடை வந்து சின்னதாக்கணும், அப்போ தான் வந்து கட்டை வந்து டைட் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு இந்த நட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நட்டை வந்து என்ன பண்ணணும்னா, இந்த நட்டை வந்து நம்ம எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற தகுந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து நான் உதாரணத்துக்கு ஒரு 4 மரம் வந்து நான் லூஸ் பண்ணியிருக்கேன், புரியுதுங்களா. இந்த 4 மரையும் இந்த ராடு இந்த பக்கம் வந்து மோதிருந்துச்சுன்னா கட்டு வந்து டைட்டுன்னு வச்சுக்கலாம், புரியுதுங்களா. இப்போ வந்து நான் ராடை வெளியே எடுத்துட்டேன். இந்த நட்டு வந்து இதில் மோதுற வரைக்கும் நான் டைட் பண்ண போகிறேன். 4 மரம் மோதினதுக்கப்புறம் திரும்ப நான் இதை உள்ளே சொருக்கிட்டேன். இப்போ வந்து ராடோட லென்த் வந்து குறைஞ்சிட்டு, அதனால் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கட்டு வந்து டைட்டாக விழும், புரியுதுங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. ரெண்டாவது வந்து, கட்டை வந்து எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு லூஸ் இல்லாமல், அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு டைட்டே இல்லாமல் கட்டு ஃப்ரீயாக இருக்கணும் எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதே சேம் தான். இப்போ வந்து நான் நார்மலில் திரும்ப வச்சுக்கிறேன், நார்மலில் வச்சுட்டேன். இப்போ வந்து கட்டை வந்து நான் இன்னும் லூஸ் ஆக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நார்மலாக இப்படி இருக்கும் உங்களுக்கு, இப்படி இருக்கும்போது கட்டை வந்து இன்னும் லூஸ் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராடு இருக்குல்ல, இப்போ வந்து இந்த நட்டில் நம்ம வந்து கை வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ராடு இருக்கு இல்லையா, இந்த ராடை வந்து நம்ம பெருசு தான் ஆக்கணும், அதனால் இந்த நட்டை வந்து நம்ம எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற வந்து அவசியம் கிடையாது. அதனால் சிம்பிளாக இந்த ராடை அப்படி வெளியே எடுத்துட்டு இதை அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் இப்படி சுற்றுனீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், எலாங்கேட் ஆகும். எலாங்கேட் ஆகி ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப அந்த ராடை போட்டுடணும், அவ்வளோதான். போட்டுட்டு காட்டர் போட்டுடணும். இவ்வளோ தான் வந்து நம்ம வந்து கட்டை வந்து டைட் பண்ணுறது லூஸ் பண்ணுறது மெத்தட், அவ்வளோதான். இந்த ராடை வந்துட்டு சின்னது பண்ணிங்கன்னா கட்டு டைட்டாக விழும். இந்த ராடை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிங்கன்னா கட்டு லூஸ் ஆகிடும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் கம்பெனி ஸ்டாண்டர்டைசேஷன் அளவு வந்து 3x2 பேல் சைஸாக மாற்ற முடியுமா என்னென்னு பார்ப்போம்.